வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை, இதில் எடுத்துக்காட்டு 9-1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மாடுலஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பை காண்க. இந்த மாடுலஸ் எக்ஸோட எல்லை மதிப்பை கண்டுபிடிக்கணும் எப்போன்னா எக்ஸோட மதிப்பு 0 நெருங்கும் போது. ஒரு சின்ன நிபந்தனை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே நம்ம என்ன செய்யணும்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அது வந்து எல்லுன்னு வருது வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இதோட மதிப்பும் என்னவாக தான் இருக்கணும், எல்லாகத்தான் இருக்கணும். அதாவது எக்ஸ் நாட் மைனஸ்னால் இடது பக்க எல்லை, எக்ஸ் நாட் ப்ளஸ்னால் வலது பக்க எல்லை. இடது பக்க எல்லையோட மதிப்பும் வலது பக்க எல்லையோட மதிப்பும் சமமாக இருந்துச்சாதான் இதுக்கு என்ன இருக்கும், எல்லை மதிப்பு இருக்கும். அந்த எல்லை மதிப்பு என்னவாக இருக்கும்னா, எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாகத்தான் இருக்கும். இடது பக்க எல்லை மதிப்பு எல், வலது பக்க எல்லை மதிப்பு எல். அப்போ இந்த சார்போட எல்லை மதிப்பு என்னவாகத்தான் இருக்கும், எல்லாகத்தான் இருக்கும். அப்போது இங்கே நம்ம என்ன செய்யணும், இதற்கு இடது பக்க எல்லை மதிப்பு கண்டுபிடிக்கணும், வலது பக்க எல்லை மதிப்பு கண்டுபிடிக்கணும். ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா இதுக்கு மதிப்பு இருக்குது. என்ன மதிப்பு, எல்லை மதிப்பு இருக்குது. சரியா, முதல்ல இது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் என்க. இங்கே மாடுலஸ் வந்தாலே நம்ம பிரித்து எழுதணும். பிரித்து எழுதலாமா, எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், எப்போ எக்ஸோட மதிப்பு 0 விட கம்மியாக இருக்கும்போது. 0 எப்போ எக்ஸோட மதிப்பு 0 இருக்கும்போது. ப்ளஸ் எக்ஸ் எப்போ எக்ஸோட மதிப்பு 0 விட அதிகமாக இருக்கும்போது. பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பு, அதாவது மாடுலஸை நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லை மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள். 0 மைனஸ்னா பாருங்கள், ஒரு நம்பர் லைன் போட்டுருவோமா, இந்த இடத்துல 0 இருக்குது. நம்ம என்ன செய்யணும், இந்த இடது பக்கத்திலிருந்து 0 நெருங்கி வரணும், 0 பக்கத்தில் வரணும், அதனால் இந்த இடத்துல 0 மைனஸ். இப்போ பாருங்கள், 0 மைனஸ் இடது பக்க எல்லை, இடது பக்க எல்லைன்னா 0 விட கம்மி. அப்போ 0 விட கம்மினா என்ன வரும் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போல என்ன வந்துடும், மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும் பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு மேலே நம்ம என்ன பிரதிடணும், 0 பிரதிட போகிறோம். இந்த மைனஸ் எடுக்கக்கூடாது. சரியா, இது வந்து என்ன குறிக்குது, நம்ம எந்த டைரெக்ஷனில் வரோம், எங்கேருந்து எதை நோக்கி வரோம், அதை குறிக்கிறது இந்த மைனஸ். இந்த மைனஸை கொண்டு போய் உள்ளே பிரதிடக்கூடாது, இந்த 0 மட்டும்தான் பிரதிடணும். அப்போது இங்கே இருக்க மைனஸ் அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ 0 மைனஸும் பேருக்குன்னா 0 தான், 0 வந்து ப்ளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்போ இடது பக்க எல்லை மதிப்பு 0. இப்போ பாருங்கள், வலது பக்க எல்லை மதிப்பு கண்டுபிடிக்கலாமா, தேர்ஃபோர் அதுக்கு அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, என்ன செய்கிறோம், வலது பக்கத்திலேருந்து நம்ம 0 நெருங்கி வர்றோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ், அப்போ 0 ப்ளஸ்னால் 0 விட பெருசு, அப்போ வலது பக்கம் இல்லையா. அப்போ என்ன வரும் பாருங்கள், கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எக்ஸு, இந்த இடத்துல எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸுக்கு மேலே என்ன பிரதிடணும், 0 பிரதிடணும். அப்போ 0 பாருங்கள், இடது பக்க எல்லை மதிப்பும் வலது பக்க எல்லை மதிப்பும் சமமாக இருக்குது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டும் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது, 0 இருக்குது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மாடுலஸ் எக்ஸ், இதோட மதிப்பு என்ன, 0 தான். சரியா, நீங்கள் கணக்கை இதோட முடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் கிராஃப் போட்டாலும் சரி, கிராஃப் போடணும் அவசியம் இல்லை, இது மட்டுமே போதும். பாருங்கள், இதோடைய கிராஃப் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரியா, இதான் என்னது, மாடுலஸ் எக்ஸோட கிராஃப், ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸோட மதிப்பு. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3. அப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தனா 1, 1 மட்டும் எடுத்தனா 1 இந்த இடத்துல வரும். எக்ஸுக்கு 2 கொடுத்தனா 2 மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும், 2 தான். அப்போ இந்த இடத்துல வரும். 3 கொடுத்தோம்னா 3 மாடுலஸாக 3 தான். -1 கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்கள், இந்த -1 எக்ஸுக்கு போல -1, -1 மாடுலஸ் எடுத்தால் என்ன, +1 மாறிடும், இந்த இடத்துல வரும்.
அதுக்கு அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு மைனஸ் ரெண்டு கொடுத்தோம்னா என்ன ஆகும், மாடுலஸ் தான் ப்ளஸ் ரெண்டு, அதாவது மைனஸ் ரெண்டு கமா ரெண்டுன்னு அர்த்தம். இது வந்து ஜீரோ கமா ஜீரோ, ஒன்று கமா ஒன்று, ரெண்டு கமா ரெண்டு, மூணு கமா மூணு, இது வந்து என்னது மைனஸ் ஒன்று கமா ஒன்று, மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு. அதுக்கு அடுத்து மைனஸ் மூணு கொடுத்தாங்க என்ன வரும், ப்ளஸ் மூணு வரும், அதாவது மைனஸ் மூணு கமா மூணுன்ற புள்ளி இந்த இடத்துல வரும். இதுதான் இதோட கிராஃப். நீங்கள் கிராஃப் போடணும்னா அவசியம் இல்லை, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.